பரிசுத்தாவே எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே மண்டலம் முழுவதையும் உம்மாவியால் நிரப்பிவிடும் இம்மண்டலம் முழுவதையும் உம்மாவியால் நிரப்பிவிடும் அனுப்பிய தாரும் பரிசுத்த அக்கினி அனுப்பிய தாரும் பரிசுத்த ஆவி அந்த காரத்தை நீக்கிவிடும் அந்த காரத்தை நீக்கிவிடும் பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே நடபடிகளில் ஆவியானவர் என்கிற பொருளை நாம் திருமறையிலே படித்து வருகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஆவியானவரின் அநேக செயல்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. முக்கியமாக பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலை இந்த நூலிலே நாம் அதிகமாக காணலாம். ஆதி அப்போஸ்தலரின் வாழ்விலும் ஆதி திருச்சபையின் வாழ்விலும் இன்னும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்த அநேகருடைய வாழ்விலே பரிசுத்தாவியானவர் எவ்விதமாய் அவர்களை வழி நடத்தினார் என்று இந்த நூலிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். ரோமருக்கு பவுல் எழுதின அந்த கடிதத்தில் 8:14 இவ்விதமாய் எழுதியிருக்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். நீ கடவுளுக்கு பிள்ளையானால் பிள்ளைக்குரிய ஒரு பேரு ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? கடவுளின் ஆவியானவர் உன்னை நடத்த வேண்டும். என் அருமையான விசுவாசியே, மற்றவர்களிடத்திலே தெய்வ நடத்துதலுக்காக நீ செல்லக்கூடாது. அவர்கள் கடவுளுடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் அல்லது இவர்கள் எனக்கு என் வாழ்க்கையை குறித்து தீர்க்க தரிசனமாக முன்னறிவிக்க வேண்டும் என்று மற்றவர்களை சார்ந்து நாம் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது ஆவிக்குரிய ஒரு சோம்பேறித்தனமாகும். நீ தெய்வ பிள்ளையானால் உனக்குரிய சாக்கியம் கடவுளிடத்திலே காத்திருந்து அவருடைய வழி நடத்துதலை நீ பெற்றுக் கொள்ளலாம். ஜெப வாழ்வு அவசியம், ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்வு அவசியம், பரிசுத்தாவியானவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு உரிய கூர்மை அவசியம். இது இருக்குமானால் தெய்வம் நிச்சயமாக உன்னை வழி நடத்துவார். தேவனால் வழி நடத்தப்படுவது, பரிசுத்தாவியானவரால் வழி நடத்தப்படுவது நமக்குரிய ஒரு உரிமையாகும், சாக்கியமாகும். ஆனால் அநேக சமயம் பரிசுத்தாவியானவர் நம்மை நடத்தாதபடி தடையாயிருப்பது நம்முடைய பலவிதமான குறைபாடுகள் தான். அந்த குறைபாடுகளிலே ஒன்று நம்முடைய தவறான அபிப்பிராயங்கள், கருத்துக்கள். ஒருவேளை மற்றவர்கள் மூலமாய் பெற்ற கருத்துக்களாய் இருக்கலாம், குடும்ப சூழ்நிலையிலேயே நமக்குள்ளே புகுத்தப்பட்ட கருத்துக்களாய் இருக்கலாம், அல்லது உலகத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட கருத்துக்களாய் இருக்கலாம், மாம்ச சுபாவத்திற்குரிய கருத்துக்களாய் இருக்கலாம். இவையெல்லாம் ஆவியானவரின் வழி நடத்துதலை தடை செய்கின்றன. பேதுருவின் அனுபவத்தில் இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10:10 கொர்நேலியு ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தம். அவனை குறித்து அந்த 2:2 என்ன சொல்லுகிறது? கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். ரோமனானாலும் அவன் உண்மையான கடவுளை பற்றி கேள்விப்பட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான், யெகோவாவை நம்பியிருந்தான். ஆனால் ரட்சிப்பு பெறவில்லை.
இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற ரட்சிப்பை அவன் அனுபவத்திலே அறியவில்லை. ஆகையினாலே கடவுள் பேதுருவை அவனிடத்திலே அனுப்ப திட்டமிட்டார். அப்போஸ்தலர் 10:5 பார்க்கிறோம், கடவுள் கொர்நேலியுவிடத்திலே ஒரு செய்தியை அனுப்புகிறார். நீ யோப்பா பட்டணத்திற்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி என்று கூறுகிறார். அவன் வந்து ரட்சிப்பின் நற்செய்தியை கொர்நேலியுவுக்கு அறிவிக்க வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தம். ஆனால் பேதுருவோ அதற்கான ஒரு மனநிலையில் இல்லை. பேதுருவின் மனதிலே அநேக தவறான கருத்துக்கள் இருக்கின்றன. பேதுரு ஒரு யூதன், ஆகையினால யூதருக்குரிய தவறான சில கருத்துக்கள் அவன் உள்ளத்தில் இருந்தன. அந்த நாட்களிலே யூதர்கள் உலகத்தை யூதர்கள் யூதர்கள் அல்லாதவர்கள் என்று பிரித்து வைத்திருந்தார்கள். யூதர்கள் அல்லாதவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்பது அவர்களுடைய கருத்தாகும். ஒரு யூத எழுத்தாளன் எழுதியிருக்கிறான், யூதர்கள் அல்லாதவர்கள் புறஜாதியார் நரகத்தின் தீக்கு விறகாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறான். அப்படியானால் புறஜாதியார் நிச்சயமாய் நரக ஆக்கினைக்குள்ளானவர்கள் என்று அவர்கள் முடிவு கட்டி விட்டார்கள். புறஜாதியாருக்கு ரட்சிப்பு உண்டு என்று யூதர்கள் நம்பவே இல்லை. அப்படிப்பட்ட கருத்துள்ள ஒரு பேதுரு எப்படி கொர்நேலியுவிடத்திலே போய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவனுக்கு ரட்சிப்பு உண்டு என்று போதிக்க முடியும்? இந்த தவறான கருத்து மாற வேண்டும். அப்பொழுதுதான் கடவுளின் வழிநடத்துதலை பேதுரு பெற்றுக்கொள்ள முடியும். என் அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ பெற்றுக்கொண்ட சில தவறான கருத்துக்கள், மாம்சத்திற்குரிய கருத்துக்கள், உலக வழிபாடுகள் மூலமாக, கலாச்சாரத்தின் மூலமாக, சமுதாய பாரம்பரியங்களின் மூலமாக பெற்றுக்கொண்ட தவறான கருத்துக்கள் மாற வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய சாட்சி வாழ்க்கைக்கும் விசுவாச வாழ்க்கைக்கும் தடையாயிருப்பது ஜாதி வெறியாகும். இந்த ஜாதி வெறி தவறு என்று சிலர் நினைப்பதில்லை. மனிதனுக்கு இயல்பாக உள்ள காரியங்களிலே பால் உணர்வு உண்டு, அவனுடைய சுயத்தை பற்றிய உணர்வு உண்டு, மூன்றாவதாக இன உணர்வாகும். இந்த இன உணர்வு பாவத்திற்கான வழிகளிலே நம்மை நடத்தக்கூடும். நம்முடைய கலாச்சாரத்தை குறித்தும் சூழ்நிலையை குறித்தும் மொழியை குறித்தும் பெருமை உள்ளவர்களாயிருப்பது தவறில்லை. ஆனால் அந்த பெருமையின் அடிப்படையிலே மற்றவர்களை பிரித்து வைப்போமானால், மற்றவர்களிலிருந்து நம்மை விலக்கிக் கொள்ளுவோமானால், அதன் மூலமாய் நம்மை நாமே உயர்ந்தவர்கள் என்று எண்ணுவோமானால் அது பாவமாகும். அருமையானவர்களே, இன்றைக்கு நம் நாட்டிலே காணப்படும் ஜாதி வேறுபாடு, ஜாதி பெருமை நிச்சயமாய் வேதத்தின்படி பாவமாகும். மனிதனை ஒரு குலமாக தெய்வம் உருவாக்கி இருக்கிறார். கிறிஸ்துவின் மூலமாய், கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாய் எல்லா தடுப்புச் சுவர்களையும் உடைத்து நம்மை ஒரே குடும்பத்திற்குள்ளே அவர் அழைக்கிறார். ஆனால் திருச்சபைகளுக்குள்ளே, நம்முடைய கிறிஸ்தவ ஐக்கியங்களுக்குள்ளே எவ்வளவு தூரம் ஜாதி வேறுபாடுகள் நுழைந்து விடுகின்றன? உன்னை நீ ஒரு விசுவாசி என்று கூறுவாயானால், மற்றவர்களை உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று பிரித்து வைப்பாயானால் உன் விசுவாச வாழ்க்கை குறைவுபட்டது, நீ கடவுளை பிரியப்படுத்தவில்லை என்பது தெளிவாகிறது. பேதுருவின் வாழ்க்கையில இப்பேற்பட்ட தவறான அபிப்பிராயங்கள் இருந்தன. கடவுள் வழி நடத்துவதற்கு இது தடையாயிருக்க கூடும். உன் எதிர்காலத்தை பற்றி நீ ஜெபிக்கும் பொழுது, உன் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக ஜெபிக்கும் பொழுது, ஜாதி வித்தியாசம் அல்லது ஜாதியை பற்றிய தவறான கருத்துக்கள் உன்னை ஆட்கொண்டிருக்குமானால் கடவுள் உன்னை வழி நடத்த முடியாது. ஆகையினாலே பேதுருவுக்கு ஒரு தரிசனத்தை தெய்வம் கொடுக்கிறார். அந்த தரிசனத்தின் மூலமாக எதையும் சுத்தமானது அசுத்தமானது என்று அவன் பாகுபடுத்தக்கூடாது என்று போதிக்கிறார். அந்த தரிசனத்தை குறித்து பேதுரு சிந்தனை பண்ணி கொண்டிருக்கும் போது 19 பார்க்கிறோம், பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்று கேட்கிறான். இப்படி ஆவியானவரின் அழைப்புக்கு இணங்கி அவருடைய வழிநடத்துதலுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்து தன்னுடைய சொந்த அபிப்பிராயங்களை மாற்றி வைத்து கீழ்ப்படுகிறான் பேதுரு. அதன் பலன் என்ன தெரியுமா? புறஜாதியாருக்குள் நற்செய்தி நுழைகிறது. முதலாக புறஜாதியாருக்கு நற்செய்தியை அளிக்கக்கூடிய ஒரு சாட்சியம் பேதுருவுக்கு கிடைக்கிறது. என் அருமையான நண்பனே, இதோ உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய வாய்ப்பு உனக்காக காத்திருக்கிறது, ஒரு பெரும் ஊழியம் காத்திருக்கிறது. அந்த வாய்ப்பின் வாசற்படியில் நிற்கும் நீ உன் தவறான அபிப்பிராயங்களை எல்லாம் பரிசுத்தாவியானவர் மாற்றி உன்னை முழுவதும் அவருடைய வழிநடத்துதலுக்கு ஒப்புக் கொடுப்பாயானால் நிச்சயமாய் அவர் அந்த வாய்ப்பை
வழி நடத்துவார். இல்லையானால் அந்த வாய்ப்பை நீ இழந்துவிடக்கூடும். பேதுரு தன்னுடைய தவறான அபிப்பிராயங்களை பற்றி பிடித்துக் கொண்டிருப்பானால் கொர்நேலியுவுக்கு நற்செய்தியை அழித்திருக்க முடியாது. எவ்வளவு பெரிய ஒரு இழப்பாயது இருந்திருக்கும் அல்லவா? ஆகினாலே நம்முடைய தவறான அபிப்பிராயங்களை எல்லாம் முழுவதும் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் நம்மை மாற்றவும் அவருடைய வழிகளிலே நம்மை அழைத்துச் செல்லவும் இடம் கொடுப்போம். இந்த வழியில் தான் நான் நடப்பேன், அந்த வழியில் நடக்க மாட்டேன் என்றெல்லாம் விடாப்பிடியாக எந்த கொள்கையையும் பற்றி கொள்ளாது. முழுவதுமாய் கிறிஸ்துவுக்கு, அவருடைய ஆவியானவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. அவர் திருமறையின் மூலமாய், மற்ற விசுவாசிகளின் மூலமாய், உன்னுடைய உள்ளத்தில் அவர் கொடுக்கும் நிச்சயத்தின் மூலமாய் உன்னை வழி நடத்துவார். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய சொந்த அபிப்பிராயங்கள், தவறான கருத்துக்கள், பாரம்பரியங்கள் எங்களை தடுத்து நிறுத்திவிடாதபடி உம்முடைய வழியிலே நாங்கள் நடக்க எங்களை நீர் காத்துக்கொள்ளும். உம்முடைய வழி நடத்துதலுக்கு எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். பயனுள்ள வாழ்க்கையிலே நடத்தும். ஆவியானவரின் நடத்துதலுக்கு எங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சக்தி தகர்ந்திடவே, நோயின் சாபம் அகற்றிடவே, பேயின் சக்தி தகர்ந்திடவே, நோயின் சாபம் அகற்றிடவே, வல்லமை தாரும் வேலன் அருளும், வல்லமை தாரும் வேலன் அருள் வரம் தந்தம் மெய் அபிஷேகியும், வரம் தந்தம் மெய் அபிஷேகியும். பரிசுத்தாவி எங்கள் மீதிலே ஒழியும் இந்த வேளையிலே, வீரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பல கணிகள், பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பல கணிகள், திறந்தே கொட்டிடும் கிருபை சொரியும், திறந்தே கொட்டிடும் கிருபை சொரியும், திருப்தி படுத்தி அனுப்பும், திருப்தி படுத்தி அனுப்பும். பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, வீரசன்னத்தால் நிரப்பியம்மே புது சக்தியை அளித்திடுமே, வீரசன்னத்தால் நிரப்பியம்மே புது சக்தியை அளித்திடுமே.